நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இருந்தருணம். மகளிர் மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இருந்தருணம். ஹலலூயா, ஹலலூயா. இன்றைக்கு மத்தியான நேரத்திலும் டிவி முன்பாக உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அதன் எம்எம்ஜே மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் உட்கார்றது ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்மை தாங்கி வழிநடத்துவாராக என்று சொல்லி உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்தினை ஒப்பு கொடுத்து நாம் ஒரு வார்த்தையை வாசித்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்திலே வைப்போம். ஏனென்றால் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் வைக்கும்போது அவசியமாக இருக்கவே மாட்டார். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஓடு கூட இந்த தேவன் உட்கார்ந்துருப்பார். நம்ம பேசுகிறதை நாம் பாடுகிறதை அவர் கேட்டு அவருடைய காதுகள் அவ்வளோ இனிமையான அந்த பாடல் சத்தம் கோடானு கோடி தூதர்கள் பாடினாலும் புகழ்ந்தாலும் நம்முடைய புகழ்ச்சியிலும் நம்முடைய கீர்த்தனங்களிலும் நம்முடைய துதிகளிலும் அவர் வாசமாயிருக்கிறார். நம்ம ஓடு கூட அவர் உட்கார்ந்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பாடலை நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி இப்பொழுது என்ன செய்ய போகிறோம், நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். என்னை சரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நித்தம் நேசிக்கின்றவர். என்னை சலிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். என்னை சலிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். பலனற்று போகையில் என் பலன் அவரே, இன்ப துன்ப நேரத்தில் என் நண்பர் அவரே. பலனற்று போகையில் என் பலன் அவரே, இன்ப துன்ப நேரத்தில் என் நண்பர் அவரே. பொற்றள வீதியில் பாடி மகிழ என்னை சரி சுமிட்டு கொண்டாரே. பொற்றள வீதியில் பாடி மகிழ என்னை சரே சுமிட்டு கொண்டாரே. என்னை சரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நித்தம் நேசிக்கின்றவர். என்னை சொல்லிலும் வெண்மை அனவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். என்னை சொல்லிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். எட்டியாய்க்க செந்திட்ட என் வாழ்வு இனித்திட, எத்தனாய் அலையாடு நித்தம் பின் செல்ல. எட்டியாய்க்க செந்திட்ட என் வாழ்வு இனித்திட, எத்தனாய் அலையாது நித்தம் பின் செல்ல. ஏந்திட்டார் பொற்கரத்தில் ஆவலா என்னை, என்னாலும் இன்ப துதிகள் பாடவே. ஏந்திட்டார் பொற்கரத்தில் ஆவலா என்னை, என்னாலும் இன்ப துதிகள் பாடவே. என்னை சரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நித்தும் நேசிக்கின்றவர். என்னை சொல்லிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். என்னை சொல்லிலும் வெண்மையானவர், என் வாழ்வில் நறுமணமீந்தவர். ஆமாண்டவரே,
எங்கள் ஆத்மாவை நேசிக்கிற தேவன் அப்பா, எங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாறச் செய்தவர். அமேன். அது சேற்றினுள்ள விழுந்து கிடந்த எங்களை, நாற்றமெடுத்த எண்களை, நறுமணம் வீச செய்த உம்முடைய கரங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்கிற வசனம், அப்புறம் வைக்க போகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விடுதலை தரப்போகிறதற்காய் நன்றி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க வேண்டி சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு வைக்க போகிற விண்ணப்பங்களை நீர் எங்களுக்கு பதில் தருவீரென்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். பரிசுத்தாவியான அசைவாடும்படியா எங்களுக்கு அமரித்து தேசுக்கு சுமலம் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. இப்படியாக ஒரு வசனமை சொல்கிறது ஆண்டவரே அப்படின்னா, சங்கீதம் 130:2 வசனம், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. சாலமோன் அன்று ஆலயத்தை திறக்கும் போதும் அப்படி தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்த இடத்துல வந்து விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் உடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருப்பதாக அப்படின்னு சொன்னார். இன்னொன்று அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை நோக்கி அப்படின்னா யாராவது வந்து இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம்பண்ணும்போது உங்கள் காது கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனித்தவைகளுமாக இருப்பதாக அப்படின்னு சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வந்து இவ்வளோ நல்ல தேவன். அவர் தாவீது இதை, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தாவீது ஆலயத்தை கட்டணும்னு ஆசை, ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் யார் அதை கட்டினார் என்றால் சாலமோன் தான் கட்டுறாரு. இப்போ சாலமோன் கட்டும்போது தேவனுக்கு ஒரு விண்ணப்பத்தை தான் வைக்கிறாரு. நம்ம இன்றைக்கி அந்த விண்ணப்பத்தை வைப்போம். அந்த தாவீது இப்படி சொல்கிறார், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும். இப்போ நம்ம சத்தத்தை யார் கேட்கணும்? மனுஷன் இல்லை கேட்குறது, கர்த்தர் தான் அந்த சத்தத்தை கேட்கணும். நீங்கள் மனுஷன்கிட்ட போய் ஒரு தடவை கூட ரெண்டு தடவை கேட்டிங்கன்னா நம்மளை கேவலமாக பேசுவாங்க, அல்லது தப்பாக சொல்லுவாங்க, அல்லது தந்துட்டு பின்னாடி பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தேவன் அல்ல. அப்புறம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்து இருப்பதாக. அடுத்தது அந்த 136 வசனம் எப்படியாக சொல்கிறது, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம், அதிகமாக என் ஆத்துவம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார். அப்போ நீங்கள் நீ காத்திருக்கணும். அப்புறம் இனி நீங்கள் அந்த 130:5 வசனம் வாசிங்கன்னு எப்படி இருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அப்படி வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இன்றைக்கி யாரை நீங்கள் நம்பியிருக்கீங்க? நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற விண்ணப்பத்துக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதில் தருவார். ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தர் பெரியவர். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஏன்னா அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ அவருடைய நம்ம கூப்பிடும்போதே அவர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். எரேமியா 33:3 இப்படியா சொல்கிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ கெட்டாதும் நீ அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு எட்டாது, நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது நினையாத நேரத்தில் நம்மகிட்ட வந்து நிற்கும். அப்போ நமக்கு தெரியும் நம் தேவன் நம்ம கூப்பிட்ட சத்தத்துக்கெல்லாம் அவர் செவி கொடுத்தார். ஒரு ஆகார் பணாந்திரத்தில் தான் இருக்கிறா. அந்த பிள்ளைய என்ன செய்கிறது? பிள்ளை சாவதை அவளால் பார்க்க முடியல. இன்றைக்கி நமக்கும் அப்படித்தான். அநேக நேரங்களில் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த நேரத்துலலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. ஆனால் இது கர்த்தருடைய பர்வதத்தில் இது பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு வேளை என்னுடைய காரியத்துக்கு கர்த்தர் ஒரு காண்கிறத கண் இல்லாதது போல இருந்துட்டுருக்கார் அப்படி கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, அப்படி கண்கள் உங்கள்கிட்ட இந்த காரியத்துக்கு கண் பார்த்துட்டே தான் இருக்குது, திறந்து தான் இருக்குது. அது காதுகள் கவனிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அவருக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருக்கிறாரே, அந்த நேரத்தில் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தந்து உங்களை கழிகூற பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரல, நான் இவ்வளோ நாளாக இதுக்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அது இயர்ஸ்டுகதாக ஆயிருக்கலாம், வருடங்களாயிருக்கலாம், வருடங்கள் கழிந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதுங்க, அவர் அழகாக பத்திரமாக
வேதம் சொல்லுது, அவர் தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் ஒருவன் அதை சேதப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்வாராம். உங்களுடைய காரியங்கள் நன்மை உண்டாகத்தக்கதாய் கர்த்தரதை நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து இரவும் பகலும் அதை பாதுகாத்து வச்சிருப்பாராம். கவலையப்படாதுங்க, கர்த்தர் கையில் கொடுத்துட்டா ஒருவன் அதை தொட முடியாது. ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட ஒரு ஏதோ காரியத்துக்காக இயர்ஸ் டுகெதராக வருடக்கணங்களாக நீங்கள் வேதனைப்பட்டு ஜோம் பண்ணிட்டுருக்கலாம், ஐயோ நன்மை வரலை, மாதங்களாய் நாட்களாய் ஒருவேளை சில மணி நேரமாய் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த காரியத்துக்கு கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய நீ கூப்பிட்ட இல்லை, நீ அழுத இல்லை, அன்னைக்கு தானியேலே நீ விண்ணப்பம் தொடங்கின நேரத்தில் என்னது பதில் வந்து அது வந்து எட்டிட்டு, ஆனால் வழியில் தடுத்து வச்சுருக்கு. சில நேரங்களில் நம்முடைய நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தரக்கூடாதபடி, ஆனால் ஆண்டவர் அங்கேருந்து பதில் அனுப்பிட்டாரு, வழியில் சத்ரு தடுத்து வச்சிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு தடைகளை உடைக்கிற தேவன். ஒரு கா என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மீகா 2:13 இப்படியாக சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடப்பார். இன்னைக்கு சில வாசல்கள் க்ளோஸ்டாக இருக்குன்னா கவலைப்படாதுங்க, உங்களை வாசலை தாண்டி கொண்டு தேவனோடு வர. அன்னைக்கு சிறையிலிருந்து எல்லா வாசலும் திறந்து கோட்டைக்கு வெளியே கொண்டு யாரை பேதுருவை தூதர் கொண்டு விட்டாப்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ தடை, அது இனி திறக்க முடியாது, இது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இது நடக்கும், என் தேவன் எனக்கு முன்பாக சென்று காரியங்களை வாய்க்க ராஜா என் ராஜா என் தகப்பன் எனக்கு முன்பாக சென்று காரியங்களை நடக்க செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. நீங்கள் அறிக்கையிட தடைகள் உடையும், உங்களுக்கு அவர் வாசல் திறக்கும், ராஜா முன்னே போவார், நீங்கள் அவர் கூட சென்று அந்த வாசலோடு நிறைய பேர் என்ன தெரியுமா வேறு வழியாய் அப்படின்னா வழி இல்லாத இடத்துல ஏறிச்சாடி அப்படியெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம யார் ராஜா பிள்ளைகள், ராஜா நமக்கு முன்பாக போங்க, வாசலால் உட்பிரவேசிப்பீங்க. நீங்கள் யாரும் நமக்கு வந்து வேறு வழி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வாசலால் உட்பிரவேசித்து சுதந்திரிக்க வேண்டியதை நீங்கள் சுதந்திரிப்பீங்கன்னு நீ கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஹாலலூயா ஹாலலூயா. எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை மிகுந்த மகிமை சிறந்தவரே, அமேனாண்டவரே, பெரியவரே, வல்லவரே, நல்லவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, அப்பா தேவாதி தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், புகழ்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா என்ன என்னென்ன விண்ணப்பங்கள் பிள்ளைகளுடைய கையில் இருக்கிறதோ அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகிற நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களுக்காக தன்னையே தியாக பலியாய் கொடுத்தவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசு தாவியானவரே, எங்களுக்காக அமேன் ஆண்டவரே, அமேன் வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்கிறவரே, நேரத்தில் நாங்கள் புகழ்கிறோம், அமேன் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக ஜீவனை தந்தீரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா அநேக நாட்களாக பதில் வராத எத்தனையோ காரியங்களுக்கு அமேன் ஆண்டவர் எங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கப்பா, எங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தாங்கப்பா, எங்கள் விண்ணப்பத்தை கவனிங்கப்பா, உங்கள் கண்கள் அதுக்கு திறந்தவையாகவும் உம்முடைய செவிகள் திறந்ததாக இருக்கிறதற்காக நன்றியப்பா. ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் இப்பொழுதே ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் போதே அப்பா இந்த விண்ணப்பம் ஆண்டவரே அங்கே வந்து எட்டும் போதே அப்பா இப்பொழுதே ராஜா, இப்பொழுதே ராஜா, இப்பொழுதே ராஜா, இங்கே இதுக்கு ஒரு விடுதலை தருகிறதற்காக நன்றி, விடுதலை கட்டுகள் உடைக்கிறதற்காக நன்றி. இந்த விண்ணப்பத்தில் என்னென்ன விண்ணப்பங்களுக்கு சத்ரு தடை வைத்திருக்கிறானோ, வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அத்தனை வாசல்களையும் என் தேவன் உடைக்கிறதற்காக நன்றி. என் தேவன் வாசல்களை உடைத்து நீங்கள் முன்னே போய் கோணராதன் எல்லாம் செவையாக்கி அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீர் எடுத்து தருகிறதற்காய் நன்றி அப்பா. அந்த காலத்தில் சத்ரு மறைத்து வைத்து ஆண்டவர் தன்னுடைய இருளுக்குள்ளே வைத்திருக்கிற காரியங்களை துன்மார்க்கன் ஆமீன் தன் துன்மார்க்கத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை என் தேவன் எங்களுக்கு எடுத்து தருகிறதற்காய் நன்றி. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை.
உங்கள் செவிகள் திறந்ததற்காய் நன்றி, திறந்திருக்கிறதற்காய் நன்றி. ஹாலேலூயா, உங்கள் கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் கை குறுகி போகவில்லை அப்பா. அது எத்தனை வருடங்களானாலும், அது எத்தனை வருடங்களானாலும், எத்தனை மாதங்களானாலும், எத்தனை நாட்களானாலும், எத்தனை மணி நேரமானாலும், என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும். உம்மால் பதில் தர முடியும், உம்மால் நன்மை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கையில் இருக்கிற விண்ணப்பத்துக்கு, அவங்களுடைய இதயத்தில் இருக்கிற ஏக்கங்களுக்கு கர்த்தர் பதில் செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுதே ராஜா, இப்பொழுதே ராஜா, இந்த விண்ணப்பம் ஆண்டவரே செய்யப்படும் போதே அதற்கு விடுதலை வருகிறதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதற்காய் நன்றி. எல்லாரும் கையை வானத்துக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா இப்பொழுது எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவதற்காய் நன்றி. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய விஷயங்களில் நீங்கள் விடுதலை தருகிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்களுடைய இதயத்தின் இயக்கத்தை அறிஞ்சிருக்கிற தேவன் அவர். நம்ம அப்பா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்விழந்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் அவர், தகுதியற்றவர்களுக்கு தகுதி கொடுக்கிறவர் அவர், நம்ம சுதந்திரங்களை அமேன் பெற்று தருகிறவர் அவர். ஒரு தாய் என்று அழுதபோது, ஒரு விதவை தாய் மகன் பாடையில் எடுத்துக்கொண்டு வரும்போது இவர் வருகிறார். அந்த தாயின் கண்ணீரை கண்டு மகனை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து போனது போல காணப்படுகிறதோ, எதெல்லாம் இழந்து போனது என்று காணப்படுகிறதோ, எதெல்லாம் உயிரட்டு போயிருக்கு என்று காணப்படுகிறதோ, நேரத்தில் இங்கே கண்ணீரை வடிக்கும் போது, தேவ சமுதிர கண்ணீரை விடும்போது, நீங்கள் தேவ சமுதிர கண்ணீரை விடும்போது அவருடைய செவிகள் அவருடைய அமை திறந்து அவங்க கண்கள் கண்டு அதிலிருந்து ஒரு விடுதலை இயக்கத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஒருவேளை நீங்க இனி இதுல ஒண்ணும் நல்ல, அநேகர் உங்களை டிப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இனி இது நடக்காது, இனி இது வராது என்று சொல்லியிருக்கலாம். ஆனா வர வைக்க ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார், வர வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர்கள் கண்கள் அவர் அவர் நம்மை நோக்கி எப்பொழுது என் பிள்ளை என் பக்கம் வருவாள் என்று காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இவ்வளோ நல்ல தகப்பனாண்டவர். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் இலை பயந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு மாறாது என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற தேவன். அது எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை இல்லை, அல்லது பிள்ளைக்கு படிக்க முடியல, பிள்ளையை படிக்க வைக்க முடியல, பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, அல்லது பிள்ளை ஆமேன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கணும், எதுவாக இருந்தாலும், ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு இருக்கிறாரு, அல்லது ஐயோ எனக்கு வியாதி, அல்லது ஹார்ட் டிசீஸ், அல்லது டயபெட்டஸ், இன்னும் ஆண்டவர் கேன்சர், அல்லது ஆமீன் கிட்னி டிசீஸ், எதுவாக இருந்தாலும் என் தேவனுக்கு அது லேசான காரியம். விண்ணப்பத்தை தேவசமத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்கள் கரத்தில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்தில் தர்றேன், உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், ஒரு மரியாள் அமர்ந்தது போல் அமர்ந்திருக்கிறேன், இதுக்கு பதில் தாங்க சொல்லுங்கள். உங்கள் பதிலுக்கு ஆண்டவரே, ஆண்டவர் கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் ஆமேன் பதில் தரக்கூடாதபடி கை குறுகி போகவில்லை. அண்டு பாருங்கள், ஒரு காற்று வீசிச்சு, வனாந்திரத்துக்கு சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்து விழுந்தது. ஏன்னா அவர் வந்து எப்போவுமே நம்ம செய்ய முடியாதுன்னு நடக்காதுன்னு சொல்கிறத அவர் நடத்தி தருகிறவர் தான் நம்முடைய தேவன். நம்ம வந்து செய்கிற காரியங்களை தான் செய்ய முடியும்னு சொன்னால், செய்யக்கூடாதவைகளை செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பதில் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அன்பு செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ, நம்முடைய இருளை வெளிச்சமாக்குற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கட்டக்கூடாததை கட்டுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நாம் நான் கொண்டுவர் ஆமேன் எங்கோ ஒரு இடத்துல ஆமேன் ஆண்டவரே ஆமேன் சிறை பிடித்து வைத்திருக்கிறதே, இப்பொழுது சிறையிலிருந்து ஆமேன் திருப்பி கொண்டு வருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து ஆமென் அது சிறைப்பட்டு போனதை சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் நீங்க பதில் வராது என்ற காரியத்துக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் நம்ம சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே தான்.
அப்படியே கை ஆமேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என் தேவன் எனக்கு பதில் தரல, அப்படியே காதெல்லாம் மந்தம் ஆயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நம்முடைய காது தேவனுடைய காது மந்தமாகாது. அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். நம்ம நினைக்கலாம் அப்படி, நம்ம நினைக்க அப்படி இல்லை, அவர் நமக்கு அருமையான தேவ ஜனமே. நமக்கு இப்பொழுது பதில் தந்து கொண்டிருக்கிறார் அவர். அவர் இப்பொழுது பதில் தந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய சிறையிருப்பை மாற்றிக்கொண்டிருக்கிறார், நம்முடைய காரியங்களுக்கு அவர் ஆமேன் ஹாலேலூயா பதில் தந்து நம்முடைய ஆமேன் நம்முடைய கையில் இருக்கிற இதயத்தில் இருக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. அவர் உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவரப்பா, நீங்கள் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, நீ நன்மை செய்கிற தேவனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை சொல்வதற்கு ஆமேன் எங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டியாக இருந்த எம்எம்ஜே ஆமேன் ஆண்டவரே ஸ்தோத்திர ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆமேன். ஹெவன் டிவியை நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இதனால் யாரெல்லாம் ஆமேன் ஆண்டவர் எங்கெல்லாம் இதை எடுத்துக்கொண்டு போகிறதோ அங்கிருந்தெல்லாம் நன்மை புறப்பட்டு வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இதன் தகுதர் தூர தரிசனமான நேபாளை நினைத்து துதிக்கிறோம், புகழுகிறோம், மைமைப்படுத்துகிறோம். ஊழியர் எழும்புவார்களாக, தேவைகள் சந்திக்கப்படுவார்களாக ஆமேன் ஆண்டவரை. இன்னும் சர்ச்சஸ் எழும்போதாக, அநேகர் அந்த இடத்தில் அவர்களே கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களா என்று செபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக ஆண்டவரே. எஃபி நேஷனுக்காக நன்றி. அவங்க இருக்கிற மக்களை போஷிக்க ஜனங்கள் கை கொடுக்க எழும்புவார்களாக, தினமும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று செபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டுமே என்று செபிக்கிறோம். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவர் எங்களை கொடுக்கிறவளாய் மாற்றுங்கப்பா, எங்களை கொடுக்கிறவளாய் மாற்றுங்க, எங்களை விதைக்கிறவளாய் மாற்றுங்கப்பா. ஆனால் நாங்கள் கொடுக்குறவங்க ஒருபோது நாங்கள் கெட்டு போக மாட்டோம். ஒரு நாள் என் தேவன் அதை எங்களுக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த பொறுப்படுங்க, அவளை திருப்தியாக்குங்கப்பா, நல்ல ஞானம் கொடுங்கப்பா, புத்திமானாய் மாற்றும்படைய செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் வச்சிருக்கலாம், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக தங்களுடைய காரியங்களுக்காக விண்ணப்பம் வச்சிருக்கலாம். எல்லாவற்றையும் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீங்களே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா எங்கள் விண்ணப்பங்களுக்கு உங்கள் செவிகள் திறந்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா நீங்கள் திறந்ததற்காய் நன்றி அப்பா. உங்கள் கண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திறந்ததற்காய் நன்றி. செவிகள் கவனித்து பதில் தந்ததற்காய் நன்றி அப்பா. நன்றிகளோடு இன்றைக்கு வைத்த அத்தனை விண்ணப்பங்களுக்கு கத்தர் பதில் தந்தீரென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சிறையிருப்பை கத்தர் மாற்றி போட்டதற்காய் நன்றி. சிறையில் இருக்கிறவர்களை கத்தர் விடுவித்து கொண்டு வந்ததற்காய் நன்றி. பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களை கத்தர் ஆண்டவரே ஆமேன் ஆண்டு விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், விடுவித்ததற்காய் நன்றி அப்பா. எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இம்மட்டும் எபெனேசராய் நீர் நடத்தினதற்காய் நன்றி அப்பா. இன்னும் நடத்த போவதற்காய் நன்றி. இதை கேட்குற ஒரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க ஆமேன். கிருபையினால் நிரப்புங்க. தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். மீதியான நேரம் முழுது கத்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு அமரித்து தேசு சுமன தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, கத்தசை சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பெரியவர், அவர் வாக்குமாறாதவர், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி சாய்த்தார் என்று விசுவாசிங்க. கட்டாயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சாட்சியாய் சொல்ல போகிறீங்க. நீங்கள் அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது அதை எங்களுக்கு இந்த டிவியில் இருக்கிற நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படும், நமக்கல்ல. என்னென்றால் நம்மை காண்கிறவர், நம்மை காக்கிறவர், நம்மை பாதுகாப்பார் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் மட்டும் இல்லைனா நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அவர் இந்த நாளில் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதை நீங்கள் அனுபவிங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு நன்மையுள்ள பிள்ளைகளாய், கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகளாய், தேவனோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழுங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன். புழுங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீனால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. புழுங்காலில்
சிந்திக்க இரு தருணம்.